எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நீங்க வந்து ஷாப்ஸ்ல பாத்துட்டீங்க, ஷாப்ஸ்ல பாத்துட்டு கமாண்ட்ல வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் நானே. கமாண்ட்ல வந்து நிறைய பேர் வந்து இதுல வந்து சாக்லேட் இருக்கும், முறுக்கு இருக்கும், வத்தல் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும்னு சொன்னீங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது, இதுல வேற மாதிரி ஒண்ணு இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். அது கூட என்ன ஒண்ணு இருக்கு? லெட்ரு. ஆமா, மெயினா ஃபர்ஸ்ட் லெட்ரு இருக்கு. நினைக்கிறேன் உங்கள் வீடியோவை நான் டெய்லி பார்க்குறேன். ஏன்னா எனக்கு சமைக்க தெரியாது, தினமும் உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் சமைக்க கற்றுக்கிறேன். அதனால் தினமும் இதே மாதிரி வீடியோ போடுங்க. போடுறோம்மா. நான் அனுப்பின பார்சல் எனக்கு பிடிச்ச கொரியன் நூடுல்ஸ் அனுப்பியிருக்கேன். இதை எனக்காக சமைச்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறோம்மா. அப்புறம் எனக்கு எப்படி அட்ரஸ் கிடச்சின்னு நீங்கள் நினைக்கலாம். எப்படின்னா எனக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஊரில் இருக்காங்க. அவங்க மூலியமா தான் நான் இந்த அட்ரஸ் வாங்கி உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அப்புறம் அம்மாவுக்கு இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். ரெண்டு பேரும் உடம்ப பார்த்துங்க. அதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருங்க. இதே மாதிரி நீங்க டெய்லி வீடியோ போடுங்க. இப்படிக்கு சுஜிமா ஃப்ரம் சேலம். அடுத்து நான் படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இதில் என்னென்ன அனுப்பியிருக்காங்கன்னு வந்து சொல்லிட்டேன் நான். இதை வந்து நாலு விதமாக அனுப்பியிருக்காங்க. எவருங்க இதுதான் அனுப்பியிருக்காங்க அவங்க? இதை தான் அவங்க செஞ்சு காட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க. வரப்போகிற வீடியோவில் நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சு காட்டிடுவோம். அதே மாதிரி நாங்கள் சேனல் ஆரம்பித்ததுக்கு பிறகு யாரும் வந்து இது மாதிரி எங்களுக்கு கொரியர் அனுப்புனது கிடையாது. இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக எங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. இதே வந்து எங்களுக்கு முதல் அனுபவம். இதை வந்து இந்த லெட்ரு சுஷிமா எழுதியிருக்கிறாங்க, சூப்பராக இருக்குது. இதை நான் அப்படியே மடித்து அவங்க ஞாபகார்த்தமாக இதை ஒரு பொக்கிஷமாக நான் பாதுகாத்து வச்சுக்க போகிறேன். சுஜிமா, லெட்டரில் கேட்டிருந்தேன் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி இடையில கேள்விப்பட்டேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஆமாம்மா, இடையில உடம்பு சரியில்லை தான், ஆனால் இப்போ நல்லா ஆகிட்டது. இப்போ நல்லா இருக்கிறோம், சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி உடம்பை பார்த்துங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், எங்கள் உடம்பை நாங்கள் பார்த்துக்குறோம் சுஜிமா. அது மாதிரி உன் உடம்பையும் நீ பார்த்துக்கோ, நல்லா சாப்பிடு, ஹெல்த்தாக இரு, நல்லபடியாக இரு. அப்புறம் எனக்கு சமைக்க தெரியாது, உங்கள் வீடியோவை பார்த்து தான் நான் சமைக்க கற்றுக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சது கையளவு தான், தெரியாதது கடல் அளவு நிறையா இருக்குது. கண் பார்த்தா கை செய்யும், அதனால் ஈஸியாக நீ இதை வந்து கற்றுக்கலாம். எல்லாமே நானும் அது மாதிரி தான் பார்த்து எல்லாம் ஒன்று கற்றுக்கிட்டு தான் இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்குறேன். நீனும் அதேமாதிரியே பார்த்து கற்றுக்கமா. கற்றுக்கிட்டு உனக்கு எதுக்கு தெரியலையோ அதை பார்த்து நல்லா டக்குன்னு கண் பார்த்தா கை செய்ய போகுது, அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெருசாக நம்மளால் செய்ய முடியாது, எதுவுமே அதை தெரியாது அப்படிங்கிற விஷயம் எதுவுமே கிடையாது. நம்ம மனசு வச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம். அவ்வளோதான்ப்பா, நீ அனுப்புனதையும் காமிச்சாச்சு. நான் என்ன பேசணும்னு நினச்சேனோ அதையும் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் இடையில இடையில ஏதோ நான் வளரி வளரி பேசுன மாதிரி எனக்கே தோணுது. அப்படி ஒரு ஃபீல் பண்ணுறேன் நான். அதில் அப்படி ஏதாவது நான் வளரி வளரி தப்பாக பேசியிருந்தானே அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இதை நம்ம வரப்போகிற வீடியோவில் இதை ஒன்று ஒன்றா நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.